ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போகிற புது மாப்பிள்ளைக்கு தனி மரியாதை தான். அந்த புது மாப்பிள்ளைக்கு விதவிதமாக ஸ்பெஷலாக சமைச்சு போடுவாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷலான டேஸ்டியான டிஷ்ஷு தான் இந்த பாலாடை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான டிஷ் இது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டான பாலாடையை எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? இப்போ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு கப்பு பச்சரிசி. கஞ்சிக்கு அரிசியிலையும் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணி தண்ணீர் விட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்ச அரிசியை மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 1 முட்டை. கொஞ்சமாக அந்த அரிசி மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்த மாவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது தேங்காய் பால் எடுக்கலாம். 1 ஃபுல் கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஆர் 1/2 தேங்காய் எடுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் விட்டு இப்போ ஃபில்டர் பண்ணி முத பால் எடுத்து அந்த மாவு குடலே சேர்க்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரைச்சி 2வது பால் எடுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் மாவு விட்டு இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் தேய்க்க வேண்டாம். ஃப்ளேம் நல்லா கையில் இருக்கட்டும். வெந்ததும் தானாகவே இப்படி வந்துடும். அதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். ஃபஸ்ட் 2வது மடிச்சு அப்புறம் 4வது மடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். பார்க்க டிஷ்யூ பேப்பர் போல் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போது 2 பேன் வச்சு பண்ணுறேன். இன்னும் வேகமாக சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இது அடுத்த மாடலில் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாவு அரைச்ச உடனே சுட்டு எடுத்துக்கலாம். புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் சுட்டு முடித்தாச்சு.
ரொம்ப அழகாக பார்க்க டிஷ்யூ பேப்பர் போலே இருக்குது. இந்த பாலாடிக்கு கூட சிக்கன் கறி, மட்டன் ரோஸ்ட் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னைக்கு இதுக்கு கூட மட்டன் ரோஸ்ட் வச்சுருக்கிறேன். மட்டன் ரோஸ்ட் ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுவையான பாலாடையை புது மாப்பிள்ளை மட்டும் இல்லை, எல்லோரும் சாப்பிடலாம். இதை செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். Thank you for watching. Until next time, take care. Bye-bye.